வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரிய பயணத்துல 9வது நாளுக்கான வீடியோ. ஆக்சுவலா நேற்றைய தினம் வந்து சகோதரர்களிடம் முழுமையா நான் அறிவிக்க முடியல. சென்னிமலை ட்ரிப்பு போயிருந்தோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முடிவுல இருந்துச்சு, போலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஆனா போகணும்னு கடைசி நேரத்துல முடிவு பண்ணதுனால காலையில நேரத்துல போயிட்டு மதியத்துக்குள்ள வந்து வீடியோ போட்டுடலாம்னு பார்த்தேங்க, முடியல. கிட்டத்தட்ட 1300 படிகள், அப்புறம் மேலே போயிட்டு சித்தர் சமாதியிலலாம் இருந்துட்டு கீழே வருவதற்கே கிட்டத்தட்ட 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதன் பிறகு திரும்பி வந்து ரொம்ப முடியல, டைம் ஆயிடுச்சு, வேறு வேறு வேலைகள் ஆயிடுச்சுங்க, நேற்று போட முடியல. அதனால இன்றைய தினம் வந்து நேற்றைய கேள்வி பதில்களை சேர்த்து போடலாம். நேற்று மிஸ் ஆனதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பட்டினத்தார் பாடலையும் சேர்த்து பார்த்துட்டு உள்ளே போயிடலாம். சகோதரர் மெயில் அனுப்பினதான், கூட கேள்வி பதிலும் பார்க்கலாம்ங்க. பூஸ்டர் புத்தகத்தை இணைக்கவே முடியாமல் போயிட்டு இருக்குது, ஆகவே அதை முடிஞ்ச அளவுக்கு நாளை முதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாங்க. சரி, இன்னைக்கு வேக வேகமாக கேள்வி பதில்களையும் சித்தர் பாடல்களையும் போயிடலாம். அதற்கு முன்பாக 9வது நாள் வந்திருக்கிற பிரம்மச்சரியத்தில் 9 நாட்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா நம்முடைய உடலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் எல்லோருக்குமே ஓரளவுக்கு ஒரு நமக்குள்ளாகவே உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கும். அச்சே, 9 நாள் 10 நாள் பிரம்மச்சரியை கடந்து வந்துட்டோம், இனிமேல் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நமக்குள்ளாக வந்து ஒரு உறுதி எடுத்துக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோம். இனிமேல் இரட்டைப்படை நாட்களில் பயணிக்க போகிறோம் நாளையிலிருந்து. சகோதரர்களே, இந்த சமயங்களில் உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்வதற்கு முக்கிய கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 அளவில் ஆற்றல் உற்பத்தி ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சேவிங்ஸே கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்ட இருக்கும். உங்கள் உடலும் மனதும் வந்து பழக்க தோஷத்தில் ஏதேனும் ஒரு விதத்தில் செலவு பண்ணலான்ட்டே இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரை மணி நேரம் மட்டுமே டிவி பார்த்துட்டு இருந்தாலும் நீ 1 மணி நேரம் டிவி பார்த்தாலும் கொஞ்சம் டயர்டு இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நேரத்தை டிவி பார்க்கறல தேவையற்ற விஷயங்களில் அபரிமிதமாக ஆற்றல் விரயத்துக்கு போய் சிக்கிக்குவோம். ஆகவே இந்த மாதிரி சமயங்களில் 10 நாள் 12 நாள்லாம் கடந்து வரும்போது எல்லாமுள்ள இறை ஆற்றலையே உங்களுக்குள்ளாக நீங்கள் சேமிச்சுட்டு வர்றீங்க. நம்முடைய உயிர் அணுக்கள் வந்து வேற கிடையவே கிடையாது. திருமூலர் சொன்னதில் இருந்துங்க, நல்ல எல்லா சித்தர் பாடல்களையும் நம்ம எடுத்து பார்த்தாலுமே நம்முடைய உயிர் அணுக்கள் தான் ஜீவனே சிவலிங்கம் அப்படின்னு திருமூலர் சொன்னதிலிருந்து, சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பறேன்னு சொன்னதிலிருந்து, மற்ற கலாச்சாரங்கள்லேயும் ஆழ்ந்து போகும்போது இது மாதிரியே தான் சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே அந்தந்த குருமார்கள் அதை தொட்டு தொடர்ந்து வந்த பழக்க வழக்கங்கள்லாம் குறிப்பிட்ட காலகட்டங்களில் பயங்கரமாக திரிச்சிட்டாங்க புத்தகங்களையெல்லாம். ஆனால் நம் தமிழ் சமுதாயத்தில் வந்து அப்படியே அந்த காலத்து புத்தகங்கள் கூட அப்படியே நம்மளால் படிக்க முடியறதுனால நம்ம எடுத்து சொல்ல முடியுது. சகோதரர்களே, 9 நாளெல்லாம் கடக்கும்போது நமக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு. இந்த பிறவியில் இந்த 90 நாள் கடைசி 90 நாளை நினச்சி மன உறுதியோடு கடந்து வரணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தம் நடக்குதுன்னு வைங்களேன். நான் ஒரு சிறு உதாரணத்தோடு சொல்கிறேன். ராஜராஜ சோழன் வந்து நம்முடைய பக்கத்து தேசத்தில் படையெடுத்து போகிறார் ஆச்சுங்களா. அப்போ படையெடுத்து போகிற சமயத்தில் எதிரில் படைகள்லாம் பயங்கரமாக இருக்குது. முதல்ல அவர் என்ன பண்ணுவார், ஒரு எதிரில் பயங்கரமாக படைகள் நிற்கிது எதிரி நாட்டில், நாம் படையெடுத்து போகிறோம், முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அம்பு விடுவோம். அம்பு விட்டு முடிந்த அளவுக்கு அங்கே அழிவு ஏற்படுத்தினதுக்கப்புறம் குதிரைப்படை, யானைப்படை, அடுத்தது வந்து ஃபைட்டு பயங்கரமாகி அப்படியே அழிவுக்கு நோக்கி போகும். இப்போ நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம், கலிகாலத்தில் நம் மீது அம்பு விட்டு கொண்டு இருக்கும் சூழல் நடந்துகிட்ருக்கு ஆச்சுங்களா. இனி அடுத்து இன்னும் சில மாதங்கள் கழித்து எப்படி ஒரு உதாரணமாக சொல்லணும்னா 2022 ஜூன் ஜூலை மாதமெல்லாம் கடந்ததுக்கப்புறம் அல்லது அதுக்கு முன்னாடியே கூட நம்முடைய தேசத்தில் பெரிய யுத்தங்கள் வர வாய்ப்புண்டு, பொருளாதார சீர்குலைவுகள் நிகழ வாய்ப்புண்டு. அப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சிற்றறிவுக்கு தோன்றுறது ஆச்சுங்களா. ஆகவே ஒரு மிகப்பெரிய பிரளயங்கள் அடுத்த வருடத்தில் நிகழ்வதற்கான வாய்ப்பு சிறிது சிறிதாக சைன் தெரிஞ்சிட்ருக்கு ஆச்சுங்களா. உங்களுக்கும் தெரியும், நீங்களும் கவனிச்சுட்டு இருப்பீங்க, சாதாரணமாக கவனிச்சாலே தெரியும். அப்போது அதற்கு தகுந்தாற்போல் பொங்கல் தை மாதத்துக்குள்ளே 90 நாள் கடந்து ஆற்றல் சேமித்து ஒரு வலிமையான மனிதர்களாக மாறணும் அனைத்து தமிழ் இளைஞர்களும். நான் வந்து போன மாதம் வந்து எல்லாரும் மேலே எனக்கு ஒரு சிறு வருத்தம் உண்டு. நான் என்ன சொல்லியிருக்கேன், 18 வயசுக்கு கீழே இருக்கிற எத்தனை இளைஞர்கள் வேணாலும் இலவசமாக சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த போன மாதம் ரொம்ப குறைவானவர்கள் தான் சேர்ந்துருக்கிறாங்க. நான் வேண்டி கேட்டுக்கிறது தான், நம்ம இலவசமாகவே சேர்ந்துக்குங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். பெரும்பாலும் கலந்து கொள்வது கம்மியாக இருக்குது. நான் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 100 பேராச்சு இலவச இதில் கலந்துட்டு இருந்தால், மாதம் மாதம் கலந்துட்டு இருந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு தெரியல, யூடியூப் மூலமாக நிறைய பேர் ரீச் ஆகிறது இல்லை. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இளைஞர்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் நிலச்சி வரணும். பயிற்சியில் கலக்கிறாங்க இல்லை அது ஒரு விஷயம், இருந்தாலும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம முயற்சி நம்ம எடுத்துகிட்டே இருப்போம், மீதியெல்லாம் ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சிடலாங்க. இருந்தாலும்
நமக்கு சர்வர் எல்லாம் புக் பண்ணி வச்சிட்டோம். இலவசமாக 18 வயசு கீழே இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைகள் சகோதரர்கள் இருந்தால் ஷேர் பண்ணி கலந்துக்க சொல்லுங்கள். ஏன்னா அது அவர்களின் எதிர்காலத்தையே டிராஸ்டிக்கலாக மாற்றும். பிரம்மச்சரியம் தான் நம்முடைய வாழ்வை வலிமைப்படுத்துவதற்கு நம் முன்னோர்களால் பரிந்துரைக்கப்பட்ட மிக அதி அற்புதமான பொக்கிஷம். நம் உயிரணுக்களை விரயம் செய்யாத ஒழுக்கத்தில் நிலைக்கிறது. ஆகவே அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மை நம்ம வலிமைப்படுத்திக்குவோம். தை மாதம் கடக்கட்டும், அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம விளம்பரம் கூட செய்ய முடியுமான்னு பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன். அதுக்கு முன்னாலேங்க பட்டினத்தார் பாடலை பார்த்துட்டு உள்ளே போயிடலாம். பட்டினத்தார் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதை உள்ளபடி பொட்டில் அடித்த மாதிரி சொல்லிடுவார். அவருடைய பாடலுக்கு விளக்கம் பெரும்பாலும் கொடுக்கவே முடியாது, அவ்வளோ ஆழமாக சொல்லியிருப்பார். ஆனாலும் படித்தாலே புரிஞ்சிடும். நான் உங்களுக்கு படிச்சுட்டே வரேன். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை மட்டும் தவிர்த்துட்டு மீதியெல்லாம் நான் விளக்கம் கொடுத்துட்றேன். பட்டினத்தார் பாடலுங்க. நம் சகோதரர் இமெயில் அனுப்பியிருந்தார். மெயில் அனுப்பினதுனால அவர் பெயர் குறிப்பிடல. அந்த பாடலை மட்டும் படிக்கிறேங்க. பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசம் பிடித்துட்டு என்னை கண்ணால் வெறுட்டி முளையால் மயக்கி கடிதடுத்து புண்ணாம் குழியிடை தள்ளி என் போதப்பொருள் பறிக்க என்னாது உன்னை மறந்தேன் இறைவா கட்சி ஏகம்பரனே. வாழ்க வளமுடன். அவர் சொன்ன பாடலுக்கு நான் இன்னொரு முறை படிச்சுட்டு வந்துட்டு விளக்கம் கொடுக்குற இடத்துல மட்டும் நான் கொடுக்குறேங்க. பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசம், பெண்ணாகி வந்தது ஒரு மாய பிசாசுன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறார்? அவர் பெண் மேலே கோபமா? அவருடைய தாயார் மீது இருக்கிற சித்தர்களையே அதிகபட்ச தாயின் மீது அன்பு வச்சிருந்த சித்தர்னா பட்டினத்தார். அவர் தாயார் வாழும் காலம் வரை அந்த ஊர் விட்டு நகராமல் நிலை கொண்டவர் பட்டினத்தார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசுங்கிறது நம்முடைய மனதில் இருக்கும் லஸ்ட்டை சொல்கிறார். ஆச்சுங்களா, அந்த பெண்ணாகி வந்துட்டேன். அது பெண் பார்க்கல இருக்காங்க, ஆனால் நம்ம மனதளவில் இருக்கும் லஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மை விதவிதமாக அடிமையாக்குது. ஆச்சுங்களா, நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது, நமக்கு தகுந்த போல் குழஞ்சு அப்படியே நம்ம சொன்ன வச்சாலும் கேட்டுட்டு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்க தானே பார்ப்போம். அதே மாதிரியே இந்த பெண் அப்படிங்கிற அந்த ஒரு மாயத்துக்காக ஆண்கள் குழஞ்சு மயங்கி வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு அப்படியெல்லாம் போய் நாமே நம்மை அடிமைப்படுத்திக்கிறோம். அதே தான் அவர் சொல்கிறார், பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசம் பிடித்துட்டு என்னை கண்ணால் வெருட்டி. ஆச்சுங்களா, அந்த ஒரு பிசாசு பேய் பிடிச்சிட்டு என்னைய கண்ணால் வெருட்டி முளையால் மயக்கி கடி தடத்து புண்ணாம் குழியிடை தள்ளி இனப்பெருக்க பாகங்களின் மீது ஒரு ஆர்வம். அப்படியெல்லாம் ஒரு மயக்கத்தில் தள்ளி புண்ணாம் குழியிடை தள்ளி என் போத பொருள் பறிக்க. அப்போ அந்த குழியிடை தள்ளி எந்த பொருளை பறிக்குதுமாங்க? போதப்பொருள். ஆச்சுங்களா, அது வந்து நம்முடைய உயிர் அணுக்களை தான் சொல்கிறாரு. நம்முடைய உயிர் அணுக்களை வந்து அதை போதையால் மயங்கி நாம் அதை விரயம் செஞ்சிடறோம். என்னுடைய போத பொருளை பறிக்க என்னாவது உன்னை மறந்தேன் இறைவா கட்சி ஏகம்பரனே. அப்போது நம்முடைய உயிரணுக்களை, அதாவது பட்டினத்தார் குறிப்பிடும் அந்த போதைப் பொருளை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா இழக்கும் போது என்ன ஆயிருதாமாங்க? இறைவனை நினைக்க முடியாமல் என்னாவது உன்னை மறந்தேன் இறைவா கட்சி ஏகம்பரனே. ஏன் நினைக்க முடியல? ஏன் முடியல அப்படின்னா நம்முடைய பாவ புண்ணிய அனைத்து விஷயங்களுமே உயிரணுக்களில் போயிடுது. அப்புறம் ஆற்றல் குறைஞ்சவங்க ஆயிடுறோம். அப்புறம் உடலை மெயின்டைன் பண்ணுறக்க அளவாக இருக்குது. அப்புறம் எங்கே இறைவன் நினைக்கிறது? அதுதான் நாம் வந்து பெண் எனும் ஒரு மாய பிசாசம் அப்படின்னு சொல்கிறேன். பட்டினத்தார் சொல்கிறேன், அந்த வரியிலேயே நினச்சி அது ஒரு மாயை அப்படின்னு உணர்ந்துட்டு நம்முடைய உயிரணுக்களை சுய இன்பம் மற்றும் ஒழுக்கக்கேடான விஷயங்களை விரயம் செய்யாது காத்து இருந்தோம்னா, நம் போதைப் பொருளை விரயம் செய்யாது இருந்தா நாளாக நாளாக ஆற்றல் பெருக பெருக சிவத்தை தான் நமக்குள்ளே காப்பாற்றிட்டு இருக்கோம். அப்போது இறைவனை நினைப்பதற்கான ஆற்றலை அப்போதான் கிடைக்கும். ஆச்சுங்களா, என்னாவது உன்னை மறந்தேன். போதைப்பொருள் போன உடனே இறைவனை நினைக்காது. ஏன்னா அதை நினைக்கணும்னாலே காந்தம் வேணும். காந்தம் இருந்தால் அதுலேருந்து மனதிலிருந்து எண்ணங்களை வச்சு தான் இறைவனை அடைய முடியும். அப்போ உயிரணுக்களை இழந்து விட்டால் அப்போ இறைவனை நினைக்கிறதுக்கு வழி இல்லையே. அதுதான் என் போதைப்பொருள் பறிக்க என்னாவது உன்னை மறந்தேன் இறைவா கட்சி ஏகம்பரனே அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சரி, பட்டினத்தார் பாடல் பாட்டம் ஒரு சித்தர். சார், ரெகுலராக பார்க்குறேன் சிவவாக்கியர். அவரையும் இரண்டு பாடல்களை தொட்டுட்டு அடுத்தடுத்ததுக்கு போயிடலாங்க. புலால் 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 அதென்று பேதைமைகள் பேசுகிறீர், புலாலை விட்டு எம்பிரான் பிரிந்திறப்பதெங்கனே, புலாலுமாய் பிதற்றுமாய் பேருலாவும் தானுமாய் புலாலிலே முளைத்தெழுந்த பித்தன் காணும் அத்தனை. வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா அசைவ பிரியர்களுக்கு ஒரு கிளிகிழப்பாக இருக்கும். ஏன்னா சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா
பெரும்பாலும் வந்து சைவம் அசைவம் அல்லது மொழி மொழி போர் அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க ஒரே நோக்கம் இறைவனை நோக்கி போகிறது தான். அவங்களுக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை ஆச்சுங்களா, பெருசும் இல்லை சிறுசும் இல்லை ஆச்சுங்களா. அது எதுவும் மற்ற அனாதி நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான், சைவம் 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 தான் பெருசு, அந்த புனிதம் தூய்மை தூய்மை அப்படின்னே போயிட்டுருக்கோம். ஆனால் எசன்சியலாக இருக்கிற நம்முடைய உயிராற்றலையோ உயிரணுக்களையோ நம்ம ஒழுக்கத்தையோ மறந்துட்டு புனிதம் புனிதம்ட்டு போயிட்டுருக்குறோம். உடலை தூய்மைப்படுத்திக்க நினைக்கிறோம் ஆனால் உயிரை விட்டுறோம். அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை விட்டுறோம். இப்போது இது இந்த பாடலை வரிசையாக படிச்சுட்டே வர உங்களுக்கே புரியும். புலால் 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 அதென்று பேதமைகள் பேசுகிறீர். இப்போ வந்து அசைவம் சாப்பிட்டா இறைவன் அடைய முடியாது, அசைவம் அசைவம் தப்பு தப்பு தப்புன்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். புலாலை விட்டு எம்பிரான் பிரிந்திருப்பது எங்கனே. அப்போது ஆனால் அசைவம் தான், நம் உடலே ஒரு அசைவம் தானே. உடல் உடல் எனும் அசைவத்தில் தான் இறைவனே இருக்கான். அந்த உடல் அப்படிங்கிற விஷயமே இருக்கிறதுக்கு காரணமே அந்த இறைவன் தான் ஆச்சுங்களா. இப்போ நம்ம உடலில் உயிர் இருக்குது இல்லைங்களா, இந்த அசைவத்தின் ஊடாக சைவமான இறைவன் இருக்கான். அப்போது புலாலை விட்டு அசைவத்தை விட்டு இறைவன் பிரிஞ்சிருக்கிறது இல்லை. அப்படி பிரியும் போது அந்த புலாலே இல்லாமல் போயிடும். புலாலுமாய் பிதற்றுமாய் பேருளாவும் தானுமாய் புலாலிலே முளைத்தெழுந்த பித்தன் காணும் அத்தனை. அப்போது நம்முடைய உயிரணுக்கள் வந்து இந்த உடல் பெண் எனும் கருமுட்டையில் இணைஞ்சு இந்த உடல் மூலமாகத்தான் இறைவனே எழுந்தருளி வரோம். நம்ம உயிர் இந்த உடல் கிடைச்சா தான் எடுத்துகிட்டு வரோம். ஆனால் இந்த உடல் வந்து இறைவனுக்கு ஆகாது, அசைவம் சாப்பிட்டா இறைவனுக்கு ஒத்துக்காது ஒவ்வாது அப்படியெல்லாம் வந்து நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு ரொம்ப ஆழ்ந்தாழ்ந்து போனால் ஒரு கீரை சாப்பிட்டா கூட அதுவுமே புலாலாயிரும். அதில் இருக்கிற உயிர் போனதுக்கப்புறம் அது தலைகளை சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஆயிரும். இப்போ என்னென்னா நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பாரம்பரியம் நம் உடலுக்கு ஒத்து வரக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்து வராது அப்படின்னா நமக்கு காட்டிடும் எது ஒத்து வருதோ அதை சாப்பிட்டு. நமக்கு இது தேவையில்லை. இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்க வேண்டியதில்லை, சைவமா அசைவமா அசைவமா சைவமான்ட்டு. ஆனாலுமே சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக குறிப்பிட்ட உணவு வகைகளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். இப்போ பிரம்மச்சரியத்தில் போகும்போது ஒரு 48 நாளைக்கு அசைவம் எடுத்துக்காமல் இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக கடந்து போக முடியும் ஆச்சுங்களா. அது போல் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த உணவு பொருள்களை வச்சு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் நட்ஸு அது இது பயங்கர சத்தானதான் நான் சாப்பிட்றேன் அப்படி உணவுக்கு முக்கியத்துவம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பிரம்மச்சரியத்தில் இருந்தால் வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு இருந்தால் கூட இப்போ ஒரு வேளை உணவு சாப்பிட்டாலே போது உடம்புக்கு. ஏன்னா பிரம்மச்சரிய ஆற்றல் இருக்கும்போது உணவின் தேவையே கிடையாது, உணவுக்கு அவ்வளோ முக்கியத்துவமே தேவையில்லை. இதில் அசைவத்தை எடுத்துக்கொள்ளும் போது ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா. அசைவம் அப்போ நீங்கள் அசைவம் சாப்பிட்லான்னு சொல்கிறீங்களா அப்படின்னா நான் அப்படி சொல்லேன், அசைவத்துக்குள்ளே தான் இறைவன் இருக்கான் ஆச்சுங்களா. அப்போது இறைவனே அசைவத்தை விரும்பி தான் உடலில் தான் வந்து உயிர் தெழுந்து வெளியில் வந்து தன்னை உணர்வதற்காக வந்திருக்கான். அப்போது ரெண்டு விதமாக எடுத்துக்க முடியும். இறைவன் குடியிருக்கும் அசைவத்தை நான் சாப்பிடக்கூடாதா, தாராளமாக சாப்பிட்லாம். அதே சமயத்தில் இறைவன் பிரிந்த பிறகுதான் அந்த புலால் உணவு இருக்குது. இறைவனை விட்டு விலகிய அசைவ உணவாகத்தான் அது இருக்குது. அப்போது அந்த அசைவத்தை நம்ம சாப்பிட்லாமா ஆச்சுங்களா. இறைவனை விட்டு விலகிய உணவாக இருக்கு, அதை நம்ம சாப்பிட்லாமா. ஒரு அந்த இறைவன்கிறது உயிர் தானே. அப்போ அந்த உயிர் விரியும் போது அந்த உடல் எவ்வளோ துடிச்சு போயிருக்கும். அந்த துடிப்பு அப்படிங்கிறது அது ஒரு உயிரின் துடிப்பு இல்லையா. அந்த துடித்து இறந்து விட்ட அந்த உடலை நம்ம சாப்பிட்லாமா. துடிக்காமல் அந்த உணவு அந்த காய்கறி அது இதெல்லாம் துடிக்கிறது இல்லை. ஆனால் அந்த இறைவனை பிரியும் போது அதாவது உயிரை பிரியும் போது அந்த உடல் எவ்வளோ துடிச்சிருக்கும், எவ்வளவு தூரம் ஏக்கம் கொண்டிருக்கும். அப்போது அந்த உயிரின் மீது எவ்வளோ பற்று இருந்திருக்கும் அந்த அந்த புலால் உடலுக்கு. அப்போது அதை நம்ம சாப்பிடும்போது அது அதனுடைய குணாதிசயங்கள் நம்முடைய உயிரையும் வந்து பற்றிக்கொள்ளும், அது தோஷமாட்ட மாறிக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு இன்னும் கூட இன்னொன்று சொல்லலாம். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கொல்லான் புலான் புலால் மறுப்பானே எல்லா உயிர்களும் தொழும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம் பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எசன்ஷியல் திங் பிரம்மச்சரியம், அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சித்தர் சொல்கிறாருங்க. அடுத்த பாடலுக்குள்ளே போயிடலாம். செம்பிலே களிம்பு வந்த சீதரங்கள் போலவே அம்பினில் எழுதொணாத அணியரங்க சோதியை வெம்பி வெம்பி வெம்பியே மெலிந்து மேல் கலந்திட செம்பினில் களிம்பு விட்ட சேதி ஏது காணுமே. வாழ்க வளமுடன். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ரகசியங்கள் உண்டு. நம்ம வந்து இது ஏற்கனவே செம்பு களிம்புன்னு நம்ம பேசியிருப்போம். இதை நான் இன்னொரு முறை வரிசையை படிச்சுட்டு வரேங்க, தெளிவாக விளங்கும். செம்பிலே களிம்பு வந்த சீதரங்கள் போலவே அம்பினில் எழுதொணாத மணியரங்க சோதியை. இந்த ரெண்டு வரி பார்க்கலாம். அம்பு
அம்பு எடுத்துட்டு அம்புரா தூணிலிருந்து அம்பு எடுக்கிறோன்னு வீங்க, வில்லிலிருந்து ஒரு அம்பு, அதில் அம்பினில் எழுத முடியுமா? அணியரங்க சோதியை, இந்த எல்லாம் உள்ள இறைவனின் அந்த சோதியை வந்து அம்புல எழுதிடலாமா? அது வரைகிறோம் இல்லைங்களா, அதில் வரைய முடியுமா? முடியாது. அப்போது அம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோதியை நம்ம வரைகிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோதி பிரகாசமாகுமானு ஆகாது, அது ஜஸ்ட் ஒரு பார்வைக்காக. அது மாதிரி தான் சாதாரண நிலையில் நம்முடைய உடல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செம்பு அது நீண்டகால பரிணாம வளர்ச்சியில் அப்படியே வந்துட்டு இருந்ததுனால அதில் கழிம்பு வந்து நம்முடைய செம்பை பார்க்க முடியாமல், இப்போ செம்பாக நம்முடைய உயிர் இருக்குது அப்படின்னா பல்வேறு பிறவிகள் வினைப்பதிவுகள்னால சூழப்பட்டு வந்து அதன் உண்மைத்தன்மையை காண முடியாத ஒரு, எப்படி சொல்லலாம்னா ஒரு ஒரு படம் வரையும் போது அதில் பிரகாசம் தெரியறதில்ல. அதே மாதிரியே செம்புல கழிம்பு வந்து நம்ம உள்ளார்ந்த பிரகாசத்தை மறைச்சிட்டு இருக்குது, அந்த ஒரு ஒளி பிரகாசம் வந்து வெளியில் தெரியாது. அதைய எப்படி பண்ணணும், எப்படி தூய்மைப்படுத்திக்கிறது அப்படின்னா, வெம்பி வெம்பி வெம்பியே மெலிந்து மேல் கலந்திட. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு நாள் பிரம்மச்சரியத்தில் அந்த அர்ஜஸில் அந்த காம உணர்வுகள், கோபம், கவலை, கற்பனை வலை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டா வேண்டா வேண்டான்ட்டு புறக்கணித்து நம்மை நாம ஒடுக்கி 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 மெலிந்து 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 நம் மேல் நிலையில் ஆகுனா துரிய சக்கரங்களில் கலந்துட்டே இருக்கும்போது செம்பில் இருக்கிற கழிம்பை விட்டுட்ட, செம்பினில் கழிம்பு விட்ட சேதி ஏது காணுமே அப்படின்ட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை மேல்நிலையில் எடுத்துகிட்டு வரும்போது அந்த செம்பில் இருக்கிற கழிம்பு விலகி அந்த கழிவு விட்டுரும் அப்படிங்கிறாருங்க. இந்த பாடலை முழுமையாக படிக்கிறேன், ஓரளவுக்கு நல்ல தெளிவாக விளங்குங்க. செம்பினில் கழிம்பு வந்த சீதரங்கள் போலவே அம்பினில் எழுதொனாத அணியரங்க சோதியை வெம்பி வெம்பி வெம்பியே மெலிந்து மேல் கலந்திட செம்பினில் கழிம்பு விட்ட சேதி ஏது காணுமே. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்கள் கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கிட்ட வந்துட்டோம். அடுத்து கேள்வி பதிலுக்குள்ள வேக வேகமாக போயிடலாங்க. அண்ணா இப்போ வந்து 235 நாட்கள் கடந்துட்டேன், வர வர ஃபேஸ் வந்து ஷைனாக இருக்குது, என்னன்னே தெரியல, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி தான் இதெல்லாம் வாழ்க வளமுடன், அது ஒரு இன்பத்தை நோக்கி நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க. அதாவது நீங்கள் பிரம்மஸ்ரீ ஆற்றல் இருக்கும்போது, காந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸே மற்றவங்க முன்னால் வந்து நீங்கள் ஒரு 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 தேஜஸோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், மற்றவர்களும் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஆகவே இது பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அதோட பெனிஃபிட்ஸ் நல்லாவே தெரியும். நீங்கள் 200 நாள் கடந்திருக்கீங்க, அவங்க மற்றவங்க சொல்கிறதும் உண்மைதான், அது உங்களுக்கே உணர்த்தவும் பட்டிருக்கும். அந்த தேஜஸ் என்பதும் பிரம்மச்சரிய ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க உடல் பொலிவு, நோய் நொடிகள் குணமாகிறது, எல்லா அதிசயங்களும் நடக்கும். ஏன்னா எல்லாமே இறைவனையே நம்ம நமக்குள்ளாக அளவாக காப்பாற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பிரகாசம் வராமல் இருக்காது இல்லைங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர்களின் இரு கேள்விகள் பார்த்துடலாங்க. ஐயா, சுய இன்பம் பண்ணிகிட்டே இருந்தால் ஆன்சைட்டி, தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வருமா? நான் வந்து சுய இன்பம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இப்போது தாழ்வு மனப்பான்மை எல்லாம் அதிகமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், இதுக்கு என்ன பண்ணுறது ஐயா? இதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் சுய இன்பம் பண்ணுறது முதல்ல விடுங்க. விட்டுட்டீங்கன்னா நாளடைவில் ஒரு 90 நாளெல்லாம் கிடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், உள்ளார்ந்த கான்ஃபிடென்ட் வரும், எதுவும் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் தயங்கி தயங்கி வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு அப்படியெல்லாம் இருக்கிற நிலைமையெல்லாம் போய் உங்களுக்கு உள்ளாக, அதாவது வெயிட்லெஸ்ஸாக இருந்துட்டு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு உள்ளாக ஒரு வெயிட்னஸ் கிடச்சிரும் ஆச்சுங்களா. இது எப்படின்னாங்க, நம்முடைய சாதாரண மனித இதில் ஒரு எதிரில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற காந்த ஆற்றலின் அளவை பொறுத்து அந்த தயக்கம், மதிப்பு, மரியாதை எல்லாமே மாறும் சரிங்களா. நீங்கள் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிச்சுட்டே போக போக எதிரில் இருக்கிறவங்களுடைய நாட்கள் கம்மியாகும் இல்லைங்களா. அப்போது உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட்டு அவங்கக்கிட்ட நேரடியாக அவங்கள பேச வைக்கும், எல்லா விதத்துலேயுமே ரிக்கவர் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை ஒரு சிலருக்கு அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் நிச்சயமாக அந்த பிரம்மச்சரியத்தில் நிலைக்க நிலைக்க இந்த அதில் நிலைச்சா மட்டும்தான் தாழ்வு மனப்பான்மையிலேருந்து உண்மையிலேயே விடுபட்டு வெளியில் வர முடியும். இல்லைன்னா கற்பனையாக இமேஜினேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே ரியாலிட்டியாக நீங்கள் வெளியில் வரணும்னா பிரம்மச்சரியத்தில் நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க இயல்பாகவே வர ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆற்றல் இருக்கும், ஆனால் தாழ்வு மனப்பான்மையாக தோணுதேன்னு யோசிப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா பழக்க தோஷத்தில் சிலர் அப்படி இருப்பாங்க, அதுக்கு சில முத்திரை பதித்தலாம் போட்டு இருந்தால் அந்த பிரம்மச்சரிய ஆற்றலும் முத்திரை பதித்தலும் இணைஞ்சு அந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி வீசிடும். சில பெண்களிடமெல்லாம் பேசுறதுக்கு வெக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரு 100 நாள் கடந்திருப்பீங்க பிரம்மச்சரியத்தில், மனசுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், நான் எல்லோரிடமும் சகஜமாக பேசுவேன் அப்படின்ட்டு ஒரு 10 தடவை 5 தடவை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா மறுநாள்லேருந்து நீங்கள் யாரை பார்த்தாலும் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க ஆச்சுங்களா. உங்களுக்குள்ளாக நீங்கள் கொடுக்கும் கொஞ்சம் ஊக்கம்,
மனதளவில் வெள்ளத்தனைய மலர்னிட்ட மாந்திரதன் உள்ளத்தனையது உயர்வு. உள்ளத்தையும் கொஞ்சம் உயர்த்திக்கணும், அப்போ தாழ்வு மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆகி வந்துடும். உள்ளத்தில் உயர்றதும் நல்லதுதான், ஆனால் உள்ளம் உயர்வது இயல்பான உயர்வாக இருக்கணும்னா அது பிரம்மச்சரியத்தின் மூலமாக வர உயர்வாகவும் இருக்கணும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அண்ணா, நான் உங்களுடைய 90 நாள் சேலஞ்சில் பயணம் செய்கிறேன். நான் முதல் நாளிலிருந்து மன உறுதியுடனும் 90 நாள் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையுடன் செல்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப கோபம் வருகிறது. என்னுடைய கோல் நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீட்டில் அப்பா அம்மா சுற்றி இருப்பவர்கள் ரொம்ப கோபப்படுத்துகிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நினைத்து கொண்டே இருக்கிறேன். என்னால் கான்சென்ட்ரேஷன் செய்ய முடியவில்லை. என்ன செய்வது? இதற்கு செலிபசி தான் காரணமா? விளக்கம் தாருங்கள் அண்ணா. செலிபசி காரணம் இல்லை, நீங்கள் இன் ஃபைட்டிங் பண்ணிக்கிறீங்க. ஆச்சுங்களா, உங்களுக்குள்ளேயே நீங்கள் சண்டை கட்டிக்கிறீங்க. ஆற்றலை நீங்கள் உங்கள் மனதை வருத்திக்கிறதுக்கு பயன்படுத்துகிறீங்க, அதுதான் பிரச்சனை. இப்போது இதுக்கு முன்னாடி பிரம்மசரீரத்தில் நீங்கள் இல்லை, மொண்ணை கத்தி வச்சுருந்தீங்க. மொண்ணையாக இருக்குது, அது வந்து வெளியிலையும் குத்துவும் உள்ளேயும் குத்துனாலும் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. ஒரு அட்டகத்தின்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக இல்லை. ஆனால் இப்போது ஷார்ப் ஆகிட்டு வருதுனா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டு வரீங்க. அட்டகத்தி ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது. அப்போ என்னாகும், வெளியில் நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்களா, உங்களுடைய கோபத்தின் மூலமாக வெளியில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். இன்ஃபைட்டிங் பண்ணும்போது உங்களை நீங்கள் குத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் பயிற்சி முறைகளெல்லாம் நம்ம ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம். முதல்ல இன்ஃபைட்டிங் விடணும், புரிஞ்சுதுங்களா? அதாவது நீங்கள் கோபப்பட்டாலும் பயப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் காம உணர்வு வயப்பட்டாலும் அதனுடைய ஆயுள் எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க? எவ்வளோ நேரம் இருக்கும் அது மனசில், நல்லா யோசிங்க. அதனுடைய உண்மையான ஆயுள் 1/2 செகண்ட், புரிஞ்சுதுங்களா? 1/2 செகண்டு கூட கிடையாது, ஒரு 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 க்ஷணம்னு சொல்லாங்களா, அதை விட கம்மி. ஒரு ஒரு செகண்டை 100 பிரிச்சிட்டோம்னா அதில் எவ்வளோ ஆயுள் இருக்குதோ அவ்வளோதான், புரிஞ்சுதுங்களா? ஒரு ஒரு நொடியை 100 பிரிச்சிங்கன்னா அதில் எவ்வளோ வருதோ அவ்வளோதான் அந்த கோபத்துடைய அந்த கவலையுடைய அந்த பயத்துடைய அதனுடைய ஆயுளே. ஆனால் அந்த ஒரு க்ஷணத்தில் வருது இல்லைங்களா, அந்த கோபம் வந்த உடனே நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா இது தேவையில்லைன்னு அப்படியே விட்டுட்டு இறைவனை கவனிச்சுட்டு இருக்கலாம். சூன்ய நிலையில் தான் தவம் செஞ்சுட்டே இருக்கிறது இருக்கும்போது ஈஸியாக இருக்கும். கோபம் வந்துடுது, வர்றது இயல்பு தான். மனித இனம் எல்லா பல தலைக்கட்டுக்கெல்லாம் பல தலைமுறை உயிரினங்களாக வந்து எல்லா கோபத்தையும் தாண்டி தான் வந்திருக்கும். அது வரும், வானம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. எண்ணம்னாலே எண்ணிகிட்டே இருக்கிறது தான். அப்போது கோபம்னு வந்துருச்சுன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 செகண்டில் போக வேண்டியது, 1/2 நொடியில் போக வேண்டியது 1/2 மணி நேரம். ஓ, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் நினைக்கிறீங்க. ஆச்சுங்களா, அது வந்துருச்சுன்னா அதை விட்டுருங்க, இக்னோர் பண்ணுங்க. கோபம் வந்துருச்சு, ஓகே வேண்டாம், அவ்வளோதான். பயம் வந்துருச்சு, ஓகே பரவாயில்ல வேண்டாம். அப்படி அப்படி புறக்கணித்து பழகுங்க, சரிங்களா? ஆற்று தண்ணி இயல்பாக போகட்டும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது ரோட்டில் வந்து வண்டி போயிட்டுருக்கு, வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஆப்போசிட்டில் வண்டி வந்துகிட்டே இருக்குது. ஆப்போசிட்டில் என்ன வண்டி வேணாலும் வரும், அதனுடைய நேரம் எவ்வளோ நேரம்? க்ஷணம். ஆச்சுங்களா, ஒரு ஒரு நொடி, ஒரு நொடிக்கும் கம்மி. அப்போது நீங்கள் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, உங்கள் உடலுங்கிற வண்டியை நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கிற வண்டிகளை நீங்கள் புறக்கணிச்சிட்டே தானே ஓட்டிகிட்டு போவீங்க. அதை விட்டுப்பட்டு குறுக்கால போய் நிறுத்துனீங்கன்னா என்ன ஆகும்? அந்த வண்டி கூட பிரச்சனை, அடுத்து வரிசையாக நினைக்கிற எல்லாத்துக்கூட பிரச்சனையாக. அது மாதிரி தான் கோபம் அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது பக்கத்தில் போயிடும். ஆச்சுங்களா, ஆரம்பத்தில் வந்து நம்ம வலிமை குறைவாக இருக்கும்போது அது கஷ்டமாக தெரியல, ஆனால் பழக்கத்துக்கு கொண்டு வரணும். முதல்ல நம்முடைய மனசு, நம்ம என்ன டார்கெட், உங்கள் லட்சியமோ அதை நோக்கி மட்டும்தான் போகணும். எதிரில் என்ன வந்தாலும் சரி இக்னோர் பண்ணி பழகுங்க. இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் 2 எண்ணத்துக்கும் இடையில் ஒரு கேப் கிடைக்கும். ஆச்சுங்களா, அப்போது நம்முடைய மனசின் மறுமுனையாக இருக்கிறது இறைவன் தான். அப்போ நீங்கள் அதிக நேரம் இறைவனை பார்த்துட்டு இருப்பீங்க, புரிஞ்சுதுங்களா? அந்த சூன்ய நிலையை பார்த்துட்டு இருப்பீங்க. இறைவனின் மொழியே மௌனம் தான். அப்போது ஒரு எண்ணம் வரும், அது நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்கன்னு வைங்க, உடனே அடுத்த எண்ணம் வராது. அடுத்த மனசு மூலமாக அடுத்த எண்ணம் வராது, ஒரு கேப் ஆயிடும். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இன்னொரு எண்ணம் வரும். அப்போது அந்த 2 எண்ணத்துக்கு இடையில் இருக்கிற கேப்புக்குள்ளே நீங்கள் கவனிக்கிற இருக்கிறீங்க இல்லைங்களா, அதுதான் இறைநிலை, அதுதான் சிவநிலை, சூன்ய நிலை, என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். அப்போது நீண்ட நேரம் நம் மனம் அமைதியிலேயே இருக்கும். அப்போ திடீர்னு ஒரு எண்ணம் வரும், தடுக்க வேண்டியதில்லை, குறுக்காலே நிற்க வேண்டியதில்லை, அதுவே சிந்திக்க எண்ணிட்டு இருக்க வேண்டியதும் இல்லை. புறக்கணிங்க, கவலை வரும், புறக்கணிச்சிருங்க. என்ன வேணாலும் உணர்வு வரும், புறக்கணிச்சிருங்க. நீங்கள் புறக்கணிக்க புறக்கணிக்க உங்களுடைய மன அமைதி அதிகரிச்சுட்டே போகும். நீங்கள் வானத்தில் பார்க்குறோம், கோடான கோடி நட்சத்திரங்கள் உண்டு, ஆனால் ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரத்துக்கு அத்தனை கேப் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம மனசும், ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு இடையில் நிறைய கேப் இருக்குது. அந்த கேப்பை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா மனசு அமைதியாக இருக்கும். ஆச்சுங்களா, நீங்கள் ரோட்டில் கோபங்கிற ஒரு வண்டி வருதுன்னா அதை அப்படியே விட்டுறணும்,
அது நீங்க அது குறுக்கால போய் நின்னீங்கன்னா எல்லா விதத்துலேயுமே நீங்க ப்ரெஷர் ஆகுறது, அப்படி நாம திருப்பி கோவப்படுறது, அப்ப ஆற்றல் விரயம் பண்ணிக்கிறது. ஏன்னா நீங்க பிரம்மசிரி ஆற்றல் நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஆற்றல் அதிகமா இருக்கு. ஆற்றலை நீங்க என்ன பண்ணணும், நீங்க இறைவனிடம் ஒப்படைக்கணும். இறைவனிடம் ஒப்படைக்கும் போது உங்க வாழ்க்கையில அமைதி அதிகரிக்கும் ஆச்சுங்களா. இறைவனிடம் ஒப்படைக்கிறதுக்கு பதிலா நீங்க இன்ஃபைட்டிங் பண்ண ஆரம்பிக்க கூடாது. அதற்காகவே தான் நாம பயிற்சி முறைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஆச்சுங்களா. அது நான் சொல்லிட்டு இருக்கிற சில சில விஷயங்கள் வந்து இந்த கடந்த சில இந்த சேலஞ்சிலேயே மனம் பற்றி அதிகமாக நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா பிரம்மசரிய ஆற்றலை மனதின் மூலமா சுய இன்பத்தின் மூலமா விரயம் செய்யறதுக்கு அடுத்தபடியா மனதின் மூலமா விரயம் செய்யறோம். அப்ப இந்த மனசு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் சகோதரர்களே. மனம் அமைதியா இருக்கணும் ஆச்சுங்களா. மனம் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கணுமா அப்படின்னா எந்த முயற்சியும் எடுக்காம இருக்கும்போது தான் அமைதியே கிடைக்கும். நம்ம எதையாச்சும் ஒன்று செய்யறோம்னு உள்ள போனோம்னா ஏதோ ஒரு இயற்கையா வர்ற ஃப்ளோவை தடுக்கிறோம் ஆச்சுங்களா. மனசுக்கு இதமா இருக்கணும், மனதின் மூலமா வரும் எண்ணங்களுக்கு எதிராக இருக்கணும், அப்புறம் சிகரமான சிந்தனைகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க ஆச்சுங்களா. மனசுக்கு இதமா இருக்கணும், அப்போதான் மனுஷன் மன இதன் மனிதன் மனசுல என்ன என்ன வேணா வரட்டும் ஆச்சுங்களா. அது எதையுமே நீங்க வந்து புறக்கணிச்சிடணும், அது எதுக்குமே வந்து நீங்க வந்து தடை போடக்கூடாது. மனசுல வரட்டும், கோபம் வரட்டும், பயம் வரட்டும், கவலம் வரட்டும், எது வேணா வரட்டும், அது போகட்டும், அது பார்க்கல சரிங்களா. அதை எடுத்து என்ன வேண்டாம் எண்ணினீங்கன்னா எண்ணத்துக்கு கண்டிப்பா நீங்க எதிராக இருக்கணும் ஆச்சுங்களா. என்றக்கு ஆரம்பிக்கிறீங்கனாலே அதுக்கு அகெயின்ஸ்ட் ஆயிரும். கோபம்னு ஒன்று வருதுன்னா அதை எடுத்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களே அப்போ அதுக்கு அகெயின்ஸ்டா நீங்க மாறிடணும். வேண்டாம் புறக்கணிப்பு அப்படிங்கிறது நீங்க வந்துருச்சுன்னா இதை உணர்ந்துட்டீங்கன்னா மனசுக்கு இதமாக தான் நான் இருப்பேன், மனசுக்கு இதமா இல்லை எப்போ அப்படின்னா அது எண்ணத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா மனசுக்கு இதமா இல்லைன்னு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா. மனசுக்கு இதமா இருக்கணும், எண்ணங்களா வந்தா அதுக்கு எதிராக மாறிடணும். வாழ்க்கைக்கு முக்கியமான சிந்தனைகளுக்கு சிகரமான சிந்தனைகளுக்கு வாழ்க்கை முன்னேற்றக்கூடிய சிந்தனைகளுக்கு மட்டுமே ஆராய்ச்சிகளை எடுத்துக்கலாம், சிந்தனைகளை பண்ணலாம், வேண்டாம்னு சொல்ல ஆச்சுங்களா. இது ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க, நோட் பண்ணிக்கோங்க வாழ்க்கை வளமுடன். வணக்கம் அண்ணா, என்னுடைய வயது 20, 90 நாள் சேலஞ்சில் 9 நாள் கடந்து விட்டேன். விந்துஜெயம் மற்றும் தவங்கள் செய்து வருகிறேன். 1 மணி நேர தவத்திற்கு பிறகு கால்கள் 2 மரத்து முழுமையாக பேரலைஸ் ஆகி விடுகிறது. அண்ணா இதற்கு என்ன செய்வது, என் உடல் எடையை குறைத்து நல்ல உயரம் பெறுவதற்கு வழி கூறுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். நீண்ட நேரம் தியானம் செய்யும் போதோ தவம் செய்யும் போதோ கால்கள் மரத்துட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணக்கூடாது சரிங்களா. அது நீண்ட நேரம் நீங்க தவம் செஞ்சு கால்கள் மரத்த பிறகு அதையும் நீங்க இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆக 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 ரத்த ஓட்டம் நார்மலைஸ் ஆயிரும், தானா சரியாயிரும். நீங்க அதுக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை ஆச்சுங்களா. ஒன்று அடுத்தது, உடல் எடையை குறைக்கணும்னா முதல்ல உணவு கட்டுப்பாடு வேணும். உணவை நீங்க கட்டுப்படுத்திட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்கன்னா பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது 3 வேளை வேண்டாம், 2 வேளையே அதிகம். 2 வேளை ஃபுல்லா சாப்பிட்டீங்கனாலே அதிகம்தான். அப்போ அளவளவா 2 வேளை சாப்பிட்டு இடையிடையே ஏதாச்சும் பழங்கள் அது இதுன்னு சாப்பிட்டு உணவை லிமிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் விந்துஜெயம் பயிற்சி தியான பயிற்சி செய்வதோடு சேர்ந்து யோக பயிற்சிகளை செய்யுங்க. குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய உடல் பயிற்சி எல்லாமே யூடியூப்லேயே நான் அவைலபிள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்ய ஆரம்பிக்கலாம். அது போக இன்னும் நிறைய யோக பயிற்சிகள் இருக்குது, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்கூலில் பிடி பீரியடுக்கு முன்னால் கையை மேலே தூக்கி இறக்கி அந்த மாதிரி எக்ஸசைஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, தம்பிள்ஸ் எடுக்கிறது, அப்படி கூட நீங்கள் செய்யுங்க. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம் உடல் முழுவதும் சீராகிறதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் இளம் வயதில் இருக்கீங்க, அதனால் எந்த பயிற்சி வேணாலும் செய்யலாம். ஜிம்முக்கு போகிறீங்களா தாராளமாக போயிட்டு வாங்க, தவறில்லை. எதுவுமே ஒரு அளவோடு வச்சுக்கோங்க, அளவுக்கு மீறி போயிட வேண்டாம். உடம்பு வந்து நமக்கு சொல்லும், உடம்பு வந்து இது வேண்டாம் இதோட போதும் அப்படின்னா விட்டுறணும். அதே ஜிம்முக்கு போயிட்டு திருப்பி முதுகு தண்டே கலண்டு போயிடும் அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் சைட் எஃபெக்ட் ஆயிடும். அளவாக உடலில் எல்லா பாகங்களுக்கும் லிமிட்டடான எக்ஸசைஸ் அவ்வளோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாய்க்குட்டி போனக்குட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு நெளிப்பு நெளிக்கும் ஆச்சுங்களா. உடலில் ஒரு முறுக்கு முறுக்கிட்டு அப்புறம் அதை அன்றன்றி வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான் எக்ஸசைஸுங்கிறது. அப்போது எப்போ அது படுத்து எழுந்திரிச்சாலும் உடம்பை வந்து ஒரு முறுக்கேற்றி விட்டு அது வேலையை பார்த்தோம், அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும். ரொம்ப போட்டு உடலை பாதிக்கிற அளவுக்கு உடற்பயிற்சி செஞ்சிட வேண்டியது இல்லைங்க. வாழ்த்த வளமுடன். அடுத்தது, வணக்கம் அண்ணா, டுடே 96 நாள் கோபம் அதிகமாக வருது ப்ரோ. மை திங்கிங் கெப்பாசிட்டி வாஸ் டெவலப்டு பட் மெடிடேஷன் செய்யும் போது ரொம்ப தூரத்தில் இருந்து நடக்கிற சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்குது ப்ரோ. அதுக்கப்புறமேல் வந்து பேக் போன் வலிக்குது, எக்ஸசைஸ் பண்ணால் வலிக்கலை பட் முத்திரை பதித்தல் மெடிடேஷன் பண்ணும்போது மட்டும் வலிக்குது. ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அஸ்வினி முத்திரை செய்யலாமா, ப்ளீஸ் கிவ் மீ சொல்யூஷன். நீங்கள் அஸ்வினி முத்திரை எப்போ வேணாலும் செய்யலாம், ஆனால் அஸ்வினி முத்திரை செஞ்சீங்கன்னா உடனே விந்துஜெயத்தை சேர்த்து செஞ்சுருங்க, தனியாக செய்ய வேண்டாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து,
நீங்க கோபம் வர்றதுக்கு இப்போ இந்த வீடியோலேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீண்ட விளக்கம் கொடுத்துருந்தேன், அதை பாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, நீங்க தியானம் அல்லது ஆழ்நிலை தவங்கள் செய்யும் போது உடலின் குறிப்பிட்ட பாகங்கள் வலிக்குது அப்படின்னாலோ மரத்து போகுது அப்படின்னாலோ அது நிரந்தரம் அல்ல, அது அந்த அந்த க்ஷணம் தான். அது வந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் சரியாயிரும், கால் மணி நேரத்தில் சரியாயிரும். ஏன்னா அந்த பாகங்கள்ல நீங்க வந்து ஜீவகாந்த ஆற்றலை கவனிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ வான்காந்த ஆற்றல் நுழையும், அப்போ உடலில் எங்கெங்கெல்லாம் தடை இருக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து வலி இருக்கும். அப்போ அது நல்லது, வலிச்சா நல்லது, அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அது சரியாயிடும். ஆகவே நீங்கள் உடலில் இருக்கும் குறைபாடுகள் சரியாகுது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. வலி வர்றது நல்லது தான். வாழ்க வளமுடன். அடுத்தது, டியர் பிரகாஷ் ப்ரோ, எஸ்டர்டே ஐ வாட்ச்டு யுவர் வீடியோ, 8th வீடியோ. யூ மென்ஷன் அபவுட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ ட்ராப்ட் இன் அ சிச்சுவேஷன், யூ பட்ஜெட்டட் 25,000 பட் தி அமௌண்ட் இன்க்ரீஸ்டு டு மெனி ஃபோல்டு, அண்ட் ஆஃப்டர் யூ சிட் அண்ட் மெடிடேட் யூ காட் சப்போர்ட் ஃப்ரம் ஆல் பீப்புள் அண்ட் செட்டில்ட் அமௌண்ட் 1.25 lakhs. ப்ளீஸ் கிளாரிஃபை. வாழ்க வளமுடன். இது நான் நேற்றே விளக்கமாக தான் சொல்லியிருந்தேனுங்க, இருந்தாலும் சகோதரர் கேட்குறாரு. இது ஒரு சிலருக்கு அவேர்னஸ் ஆகுங்கிறக்காக நான் இதை திரும்பவும் இந்த கேள்வி நான் எடுத்துக்கிறேன். அதாவது, நான் வந்து தோட்டம் வாங்கிய புதுசு ஆச்சுங்களா, ஒரு 3 வருடம் இருக்கும் வைங்களேன், 3-4 வருடத்துக்கிட்ட ஆச்சு. தோட்டம் வாங்கிய புதியில் என்னாச்சுன்னா, அங்கே புதுசாக நம்ம வாங்கி உள்ளே வரும்போது கிணறு இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ட்டு ஏற்கனவே இருக்குது. அதில் இப்போ புதர் மண்டி ரொம்ப ஒரு மாதிரி, அதுக்கிட்ட போகிறக்கே வந்து ஏதாச்சும் பூச்சி அந்த மாதிரியெல்லாம் இருக்குமே அப்படின்ட்டு அதை க்ளீன் பண்ணணும்னு ஒரு தாட் இருந்தது மனசில். ஆளுகளை விட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தோட்டத்துக்குள்ளே வரும்போது 2 கேட் இருக்குது, முதல்ல வேலிக்கிட்ட இருக்கிற கேட்டு அப்புறம் உள்ள ஒரு கேட்டு, 2 கேட்டு தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு வரோம். அந்த மாதிரி நீண்ட டிஸ்டன்ஸ் வந்து பாதுகாப்பான இடத்துல இருக்கிறனால 2 கேட்டு தாண்டி ஒரு 2 பேர் வந்து தாண்டி வந்துட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து அம்மாவும் நானும் தான் இருக்கோம் தோட்டத்தில். சரி, 2 பேர் வந்திருக்காங்க, இப்படி வரக்கூடாது, ஏன்னா கதவு சாத்தியிருக்கு, பூட்டியிருக்கு, லாக் பண்ணியிருக்கு, எப்படி இவ்வளோ தூரம் வராங்கன்ட்டு எனக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள். அப்போவே ரெண்டாவது நார்மலாக வந்து ஒரு பக்கத்து, இப்போ இங்கே வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்டு பூட்டியிருந்தால் பக்கத்து தோட்டத்து வீடுகள்லாம் அங்கே இருக்கிறனால அவங்ககிட்ட கேட்பாங்க என்னோடய ஃபோன் நம்பரு, இல்லை அம்மாவோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம போய் டோர் ஓப்பன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வருவாங்க. ஆனால் இவங்க வேலையை தாண்டி குறிச்சு வந்துட்டாங்க. சரி, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அது அப்போவே அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. அப்புறம் சரி, இருந்தாலும் சரி, என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் வந்து சேலத்துலேருந்து வந்திருக்குறோம், இங்கே வந்து பக்கத்தில் கிணறு வெட்டும் வேலை செஞ்சோம், வேலை முடிஞ்சிருச்சு, உங்களுடைய கிணற்றை வந்து நாங்கள் சுத்தம் பண்ணி தரோம் வந்து ஒரு 25,000 கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், சரி எனக்கு அப்போவுமே ஒரு ஏதாச்சும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது யோசனை பண்ணிக்கிட்டு அப்புறம் பார்க்கலான்னு தான் சொல்லி பழக்கம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நாங்கள் போயிட்டு அப்புறம் திரும்பி வந்தால் அதுக்கு தனி செலவு சார்ஜ் எல்லாம் இருக்கும், அதனால் நாங்கள் இங்கே இருக்கிறோம், அதனால் இதை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறோம், உங்களுக்கு எளிமையாயிரும் அப்படின்னாங்க. சரி, நான் என்ன நினச்சிட்டு, சரி அதாவது இதை பற்றி ஒன்றுமே தெரியலைங்க, சேலத்துலேருந்து வந்திருக்கிறாங்களே, சரி அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா நாங்கள் சுத்தம் பண்ணுறோம், அதே சமயத்தில் கிணற ஒரு 10 அடி ஆழம் எடுத்துட்டா, 10 அடி ஆழம் எடுத்துட்டா தண்ணி இருக்கிறதுக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்குது, ஒரு 50 அடி கிணறாக இருக்குது ஏற்கனவே, இன்னொரு 10 அடி எடுத்துட்டா தண்ணி கூட ஊறுற வாய்ப்பு இருக்குது, அப்போ எங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபாய் அப்படின்ட்டு ஸ்கொயர் ஃபீட் மாதிரி கணக்கு போட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன், சரி அதை சேரெல்லாம் எடுத்துகிட்டு சேர் எடுக்கிறதுக்குன்னு சொன்னாங்க, சார் கிணறு வெட்டக்கூட இல்லைங்க சேர் எடுக்கிறதுக்கு, அப்போது கிணத்து சுற்றி இருக்கும் மரங்களை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சேர் எடுக்கிறதுக்கு ஒரு 1 அடிக்கு இவ்வளோ வாங்குவாங்களாட்டிருக்கு, சரி எத்தனை சேர் இருந்துட போகுது அப்படின்ட்டு கிணறோட நீள அகலம் நாம் ஒரு 10-12 அடி இருக்கும்னு நினச்சிருந்தோம்ங்க, உண்மையான அளவே வந்து ஒரு 14 அடி தான் இருந்துக்கும் நீள அகலம் எல்லாமே. ஆனால் இவங்க என்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க 50 ரூபாய் அப்படின்ட்டு. சரி ஓகே, அப்போ நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் எவ்வளோ காசு எச்சானாலும் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்னால் வந்து மணி புரட்ட முடியாது, ஏன்னா இது தோட்டத்துலலாம் பெருசாக வருமானம் கிடையாது, நாம் இதுக்கு வந்து தேவையில்லாத கமிட்மெண்ட் பண்ண முடியாது, எங்கிட்ட சொல்லிட்டு ஒரு 25,000 சேரும்போது எங்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் என்ன நினச்சேன், 2 பேர் வந்து கேட்டாங்க, சரி வந்துட்டாங்க இவ்வளோ தூரம் அவ்வளோ தேவை இருக்க மாட்டேருக்குது, அதான் வேலி தாண்டியெல்லாம் வந்திருக்குறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேமிலியில் வந்து காசு பிரச்சனை இருக்க மாட்டேருக்கு, ரொம்ப ஒரு படிக்காத அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாமர மக்களாக அந்த நரிக்குறவர்கள் மாதிரி நல்லா ரொம்ப பக்திமயமாக தெரிஞ்சாங்க. சரி ஓகே வாங்கட்டும் சொல்லி மறுநாள் வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க தெரியுங்களா, கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்
கேட்டு திறந்துட்டங்கிற பேர் ரெண்டு லாரி, அத்தனை மக்கள் வந்து கிட்டத்தட்ட 10 குடிசை சுத்தி தோட்டம் பூரா 10 இடங்கள்ல டேரா போட்டுங்க, குழந்தை குட்டி அத்தனை பேர் வந்துட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாயிருச்சு, என்னப்பா 25,000 சம்பளத்துக்கு இத்தனை பேர் வந்து வேலை செய்கிறாங்களே, பா எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கு, அதனால தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டு சரி பரவாயில்ல செய்யுங்க அப்படின்ட்டு அப்புறம் ஒரு முறை வேலை செய்யும் போதும் எனக்கு சொல்லிடுங்க அப்டேட் பண்ணிடுங்கன்ட்டு. அப்போ அந்த சமயத்தில் வந்து தம்பியுடைய மேரேஜுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. சில மாதங்களில் தம்பிக்கு மேரேஜ் இருக்கிறனால துணி எடுக்கிறது அது இதுன்ட்டு அங்கே எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. அப்போது அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அது போக இந்த ஏதோ ஒரு எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியுடைய மாமனார் வந்து ஒரு போஸ்டிங்காக போட்டி போடுறாங்க. எம்பி எலெக்ஷனாக எம்எல்ஏ எலெக்ஷனாக தெரியலைங்க, அதில் போட்டி போடுறாங்க. எல்லாம் அங்கே பிஸி ஊரில். நான் வந்து இங்கே தோட்டத்தில் பெரும்பாலும் வந்து அந்த சமயத்தில் தனியாக இருக்கிற சூழ்நிலை இருக்குது. 50-60 பேர் வேலை செய்கிறாங்க. முதல்ல அளந்து பார்க்கும்போது 60-50 அடி இருந்துச்சு கிணறுடைய ஆழம். அதுக்கப்புறம் இவங்க பாட்டுக்கு 4 நாள் ஆகுது வேலை செய்கிறாங்க. அப்புறம் அது ஏதோ நாட்டு வெடி எல்லாம் உள்ளே வச்சு ஆழம் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. 4 நாள் ஆனதுக்கப்புறம் நான் வந்து போதும் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேங்க. எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்னை உள்ளே கூட்டிகிட்டு போய் கிணத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டேப்பெல்லாம் வச்சு அளந்தா கிட்டத்தட்ட 28-26 அடி நீள அகலம் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட டபுள் பண்ணிட்டாங்க. கீழே மட்டும் அந்த 10 அடிக்கு மட்டும் நீள அகலத்தை அதிகம் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு பில்லு. இவ்வளோ நீங்கள் தானே சொன்னீங்க அடிக்கு 50 ரூபாய் நான் சொன்னேன் இல்லை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, இப்போ இந்த மாதிரி வந்துருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு போட்டு எங்களுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம் இங்கே தனியாக இருக்கிறோம். எதிர்பார்க்காத செலவாக வேறு ஆகிப்போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. அப்போது என்ன பண்ணுறது, 4 லட்சத்துக்கு பக்கமாக சொல்கிறாங்களே, இது ரொம்ப அநியாயமாக இருக்குதே. நான் 25,000 தாண்டினாலே ஒரு 25,000 நீங்கள் கணக்கு சொல்லணும்னால நம்ம சொல்லியிருந்தோம். சரி ஒரு 3 மடங்கு அப்படி ஒரு 1 லட்சம் ரூபா வந்தால் கூட சரி ஏதோ பரவாயில்ல, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, ஆளுக்கு ஒரு 10,000 ஒரு ஆளுக்கு ஒரு 5,000 வச்சு கொடுத்தா தானே அவங்களுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம். ஒரே முட்டா நான் தினமும் 1 லட்சம் ரூபாய் ஹெச்சு பண்ணி கணக்கு போட்டு கொடுத்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் மனுஷங்கள்லாம் இந்த மாதிரி இருக்காங்க, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, நம்ம கூப்பிட்டா நம்ம ஒரு வாக்கு கொடுத்தா மாறி மாறி பண்ணுறாங்க. அப்போது எனக்கு வந்து எதுவுமே தோணலை. அவங்க கூட ஆர்கியூ பண்ணணும், அவங்க கூட ஃபைட் பண்ணி காசு குறைக்கணும் எதுவுமே தோணலை. மனசுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 25,000 ஒரு ஏதோ கொஞ்சம் நெஞ்சா எச்சு வரும் அப்படின்னு நினச்சதுக்கு இவங்க கொண்டு வந்து வச்சுருக்கிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க பேசின பணிவெல்லாம் மாறிப்போச்சு. எல்லா பயங்கரமாக ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா 20 ஆளுகளுக்கு மேலே எல்லாம் பட்டிக்காடுன்னு தவற சொல்ல, இருந்தாலும் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஷர் பண்ணி வாங்குற அளவுக்கு ஆளுக வந்துட்டாங்க. இருக்கிற 50 பேர் கூட ஒரு 10-20 பேர் சேர்ந்து வேறு வந்திருக்கிறாங்க. பணம் பட்ஜெட் பேசுகிற அன்னைக்கு எனக்கு கிணத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் வரையில என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒன்றுமே பேசலைங்க அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி சொன்னோடனே அதுக்கு மேலே எனக்கு திருப்பி ஒரு வார்த்தை கேட்குற கூட மனசு இல்லை. ஏன்னா அது நியாயமாக இருக்கிற இடத்துல நம்ம பேசலாம். நியாயம் இல்லாமல் அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க வேலை செஞ்சுருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் நம்ம கேட்காத வேலை அது தேவையில்லை, நமக்கு தெரியல இதை பற்றி, அவங்களும் அப்டேட்டே பண்ணலை. ஸோ அதனால் வந்து கொண்டு கோவில் வீட்டில் தீபம் ஏற்றிட்டு உட்காந்துட்டேன். தீபம் ஏற்றி வச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்தாச்சு. வீட்டுக்கு வெளியில் உட்காந்து மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க, பேசிட்டு எல்லாம் பேசியிருந்தது. ஆனால் பணம் வரணும் அப்படிங்கிறக்காக எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து நான் கண்ணை மூடி உட்காந்துருக்கிறேன். என்னை சுற்றி அந்த 30-40 ஆண்களுக்கு கொண்டாங்க, அப்புறம் பெண்கள் வந்து வாசலில் உட்காந்துருக்காங்க. இந்த நிலம் இப்படி உட்காந்துட்டு இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, மீறி போனால் என்ன, இந்த உயிர் தானே நீ எடுத்துகிட்டு போவேன், எடுத்துக்கோ, என்கிட்ட காசு இல்லை. நான் என்ன சொன்னேன் அதை கூட எனக்கு பேசுறதுக்கு மனசு இல்லைங்க. அப்போ சரின்ட்டு உட்காந்தாச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க என்ன நினச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியல. சில நேரம் சிரித்தாங்க, சில நேரம் சோகமாக இருந்தாங்க, அப்புறம் ஒன்று கொண்டு பேசிகிட்டு இருந்தாங்க. தியானத்தை கலைக்கிறதுக்கு அவங்க பெருசாக முயற்சி பண்ணல. கண்ணை மூடி உட்காந்தாச்சு. திடீர்னு வீட்டிலேருந்து ஃபோனு, அம்மா ஃபோன் பண்ணாங்க, பிரகாஷ் என்னாச்சு, ஏன் வந்து நீ என்னாச்சுன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, இதை இந்த மாதிரி வந்து பட்ஜெட் சொல்கிறேன்னு சொன்னாங்களே என்னாச்சுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரிமா 4 லட்சம் சொல்கிறாங்க, நாம் பேசாததான் சொல்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவங்க பேசினதுக்கு இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கிற விதத்துக்கு வித்தியாசமாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, நான் சாமி முன்னால் உட்காந்துட்டேன் அப்படின்னு நான் சொன்னோன்னே அவங்க அப்புறம் தம்பி ஃபோன் பண்ணியிருக்கிறாப்புல. அப்புறம் நான் வந்து தம்பிக்கிட்டேயுமே ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசிட்டு வச்சுட்டேன். அப்புறம் அவங்க ஊரில் என்ன பேசினாங்கன்னு தெரியல. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எத்தனை கூட்டம் உட்காந்துருக்குறாங்களோ கிட்டத்தட்ட அதுக்கு இணையான மக்கள் வந்து அங்கேருந்து வந்துட்டாங்க. அதே சமயத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லா பக்கமே வந்து காலெல்லாம் வர்றக்கு ஆரம்பிச்சிருச்சு. நான் எதுவுமே பேசலைங்க, என்னை வெளியிலேயே விடல.
வந்தாங்க. நான் தவம் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருக்கிறேன். எல்லா கூட்டமா அங்க ஊர்ல இருந்து பல்லடம் சொந்த வருங்கிறதுனால அங்க இருக்கிற எல்லா ஆளுகளுமே வந்துட்டாங்க. வந்துட்டு முதல்ல இங்க உள்ளுக்குள்ள நம்மளை சுத்தி உட்காந்துருக்கிற ஆளுகள் எல்லாம் வெளியில அனுப்பிட்டு இவங்களே வந்து மாறி மாறி பேரம் பேசி பேரம் பேசி கடைசியில வந்து 100,000 ரூபாய் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல எல்லாம் 10 பைசா தர முடியாது அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு ஏற்கனவே 25,000 கொடுத்து வந்ததுங்க. அதனால அந்த 100,000 ரூபாய்க்கு அளவா எழுதி கையெழுத்து வாங்கிட்டு அவங்க எல்லாரையும் வெளியில போய் அனுப்பி வச்சுட்டு அன்றைய இரவுக்குள்ளாக அது கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது வந்து நான் பக்கத்துல வேற வேற பக்கம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி வந்து கிணறு வெட்டுறேன், அது பண்றேன், இது பண்றேன்ட்டு உள்ள வந்துட்டு ஃபுல்லா ஆக்குப்பை பண்ணிட்டு உட்காந்துட்டு வெளியேறாம மாசக்கணக்கில் வந்து மிரட்டி பணம் வாங்கிட்டு போன இடங்கள்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியல, ஒரு அனுபவம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. கிணறு தேவையே இல்லை உண்மை சொல்லணுன்னாங்க. ஏன்னா இந்த ஏரியா எல்லாமே 1000 அடிக்கிட்ட போர் ஓட தண்ணி வரும். இங்கே கிணறு 60 அடி 70 அடி வெட்டுறதுனால தண்ணியெல்லாம் பெருசாக வரப்போறதில்லை இப்போதைய சூழ்நிலையில். ஆனாலுமே இது தேவையில்லாமல் இறைவனே நமக்கு ஒரு சோதனை கொடுத்த மாதிரி, நமக்கு ஒரு சோதனை வரும்போது நாம் போய் அதை சமாளித்து சரி பண்ணிடலான்னு நான் இறங்கியிருந்தேன்னா அந்த இடத்துல வந்து நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருப்பேன். ஏன்னா அது மாத்தி மாத்தி பேசினா நமக்கு வந்து உள்ளார்ந்த ஒரு கோபம் வெளியில் வரும் இல்லைங்களா, அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற கோபத்தை வெளியெடுத்துரும். அப்போ ஒரு ஆளும் 50 ஆளுகளும் கோபப்பட்டேன்னா அங்கே என்ன நடக்கும், என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. அப்போ அது இறைவன் பாதத்திலே கொண்டு வந்து வச்சுட்டு அது சால்வாச்சு, அது தானா சால்வாச்சு, அது இறைநிலையாலேயே சால்வாகி வந்துச்சுங்க. இது வந்து ஒரு அனுபவம். இது மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனைகள் இது வந்துட்டு இருக்கும். ஆனால் எந்த தான் எதிர்பார்க்காத பிரச்சனை வந்தாலும் நம்ம மனசை இறைவன் பாதத்தில் வச்சுட்டு என்னால் முடியாது, என்னால் எதுவுமே முடியாது, நீ தான் பார்த்துக்கணும், நீ மட்டும்தான் துணை, நீ தான் வழி அப்படின்னு அவன் பாதத்தில் வச்சுட்டு விட்டுற வேண்டியதானுங்க. அப்போது தானாகவே தீர்வு கிடச்சிது. அது மாதிரி அது ஒன்று மாதிரி இல்லைங்க, அது மாதிரி நிறையா வாழ்க்கையில் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு கட்டத்தையும் தாண்டி 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 இறைவன் மேலே பாரத்தை வச்சு வந்து வரும்போது, ஆனால் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா 2 நட்சத்திரத்துக்கு இடையில கேப் அதிகம். அந்த மாதிரி 2 பிரச்சனைகளுக்கு இடையில அமைதியாக நம்ம வாழ்கிற காலம் அதிகம். ஆனால் இந்த பிரச்சனைகளையே நம்ம எல்லா நேரத்துலையும் நினச்சிட்டே இருந்தால் அந்த அமைதியான காலத்தை நம்ம விட்டுருவோம். அது அந்த அமைதியான காலத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறவியன். ஆகவே ஒவ்வொருவர் வாழ்விலும் பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது. ஆனால் அதை வந்து எண்ணிட்டே சிந்தனைக்கு எடுத்தே நம்ம வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது. அது வந்துச்சுன்னா அப்படியே அதை இறைவன் பாதத்தில் வச்சிடணும். பிரச்சனைகள் வரும், வந்தால் அது இறைவன் பாதத்தில் வச்சிட வேண்டியது. நம்ம இறைவனோடே இருக்கலாம் மனதளவில், நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னாலும் நமக்குள்ளே எதுவுமே தேவையில்லை, உள்ளுக்குள்ளே ஒன்றுமே வேண்டியது இல்லை, உள்ளுக்குள்ள எப்பவுமே எம்டியாக இருக்கலாம், வெளியில் தான் செயல்படுறோம், உள்ளுக்குள்ளே எப்பவுமே இதமாக மனசுக்கு இதமாக என்ன வேணாலும் வந்து போயிட்டு இருந்துகிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது வாழ்க்கையில் வந்து பெரிய ப்ரெஷர் இருக்காது. ஆனால் நம்ம இத்தனை ப்ரெஷர் இவர் ஹேண்டில் பண்ணுறாரான்னு தோணும் மற்றவங்களுக்கு, ஆனால் நம்ம எதையுமே ஹேண்டில் பண்ணுறதே இல்லை. நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னு எடுத்துட்டோம்னா அது ஒன்றும் பண்ணவே முடியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க, தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே, இன்னைக்கு கிட்டத்தட்ட நேரம் ஆயிடுச்சு. மீண்டும் நாளைய தினம் முடிஞ்ச அளவுக்கு பூஸ்டர் புக்கையும் கம்ப்ளீட் பண்ணணும். அது பெரிய நிறைய எழுதி வச்சிருக்குதுங்க, அதையெல்லாம் எடுத்து எடுத்து பேச வேண்டியது இருக்குது. சகோதரர்களின் கேள்வி பதில் ஓரளவுக்கு பார்ட்டன்னு நினைக்கிறேன். நாளையிலிருந்து பூஸ்டர் புத்தகத்துக்கும் நேரத்தை ஒதுக்கிடலாம். மேலும் கேள்வி பதில்கள் ஏதாச்சும் இருந்தாலும் சகோதரர்கள் கீழே கமெண்ட்ஸில் celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். இறைவனின் ஆசீர்வாதம் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் போயிட்டு இருக்கலாம். வாழ்க வளமுடன்.